ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் டாக்ஸ். நம்ம பார்க்க போகிறோம் தனுஷ் நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உருவாக்கூடிய படம் தான் கேப்டன் மேர் படம். இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படம் தான் இந்த கேப்டன் மேர் படம். இந்த படத்துக்கான சின்ன சின்ன அப்டேட்னா கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெயினிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது சுந்தீப் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆக்டிங் ஓகே தெலுங்கு ஆக்டர்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கேப்டன் மேரில் ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ரெயினிங் நம்பர் ஒன் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, சுந்தீப் கிஷான் வந்து ஒரு கேஸ்டிங் அப்டேட் தான், இது வந்து பெரிய ஒரு பெரிய அப்டேட்லாம் கிடையாது, ஜஸ்ட் கேஸ்டிங் அப்டேட். இந்த மாதிரி சுந்தீப் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க கேப்டன் மேரில் அப்படி தெரிஞ்சோன்னே இந்தியா லெவல் நம்பர் ஒன் ட்ரெயினிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேன் இந்தியா லெவலில் வந்து ஒரு கேஸ்டிங் அப்டேட் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மற்ற ஃபேன் பேஸ் எந்த ஃபேன் பேஸும் நான் வந்து கேஸ்டிங் அப்டேட் ட்ரெண்ட் பண்ணி இந்தியா நம்பர் ஒன் ட்ரெண்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் மேலரோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா நானேவரனோட பல மடங்கு தெரிக்குது. ஸோ ஒவ்வொரு படமும் வரும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் டைட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் ஒரு படத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் அவங்களுக்கு எப்பயுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்குமே தவிர, ஒரு வருஷத்தில் அஞ்சாறு படம் நம்ம கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து அது வந்து ஃபேன்ஸோட ஆக்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தனுஷ் ஃபேன்ஸோட ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு படம் வரும்போதும் அந்த ஹைப் லெவல் ஏறிட்டே போயிட்டுருக்கு, அந்த கிராஃப் வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தெரிக்குது வைப்லாம். ஸோ கண்டிப்பாக கேப்டன் வர மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்டிங் அப்டேட்டுக்கு இந்தியா நம்பர் ஒன் ட்ரெண்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் அ கேஸ்டிங் அப்டேட். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் வந்து சம்பவம் பண்ணுறாங்க, கேப்டன் மேலர் டேக் வந்து வேறு அடிச்சு நோக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, மேலே மச்சான் அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.